அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட் சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க, நான் இன்னைக்கு எங்கள் வீட்டிலேருந்து முக்கம்பூருக்கு மீன் வாங்க போகிறோம். அதை தான் இன்னைக்கு ஒரு வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்ருக்கோம். அது வந்து முக்கம்பூர் வந்து முக்கம்பூர் டேம் சொல்லுவாங்க, அங்கே தான் மீன் வாங்க போகிறோம். இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்கும். ஆறு ஆத்தோரமாக தான் இந்த ரோடு போகும். அதெல்லாம் போகிற பாதை அந்த வழியெல்லாம் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். கொள்ளிட ஆற்று கரையில் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஏரியாவே செம்மையாக இருக்கும். நல்லா இப்போ ஆற்றுல தண்ணி இல்லாதனால கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னும் தண்ணி போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த முக்கம்பூர் அந்த டேம்லேருந்து வரக்கூடிய உபரி நீர். இது முன்ன வந்து தண்ணி நிறையா வரும்போது இதில் தான் மீன் பிடிப்பாங்க. இப்போ தண்ணி இதில் கம்மியாக வருது, அதனால் அந்த டேம்லேயே மீன் பிடிப்பாங்க. இப்போ அங்கே போய் தான் அந்த டேமில் போய் தான் நம்ம மீன் வாங்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த மரம்லாம் வந்து வெள்ளம் வந்தப்போ அடிச்சிட்டு வந்தது. எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ தண்ணி ஊ கொட்டிகிட்டு இருக்கு. அழகா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து முக்கம்பூர் வந்துட்டோம் நம்ம. இது வந்து எல்லாம் வெள்ளம் வந்தப்போ வந்து இந்த டேம் வந்து உடஞ்சிருச்சு, அதனால் இப்போ கட்டுமான பணியெலாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் நமக்கு வந்து மாற்று பாதை போட்டிருக்காங்க. அந்த பக்கம் டேம் இருக்குது, அது காட்டுறேன் உங்களுக்கு பின்னாடி. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் டேமு. புதுசாக கட்டுறாங்க. அங்கே பாருங்கள், நடுவில் உடஞ்சிருக்கு பாருங்கள். அந்த இடத்துல தான் உடஞ்சிருச்சு. இப்போ அது இந்த பக்கமாக ஃபுல்லாகவே பெரிய டேமாக கட்ட போகிறாங்க. சாரி, பாலமாக கட்ட போகிறாங்க. இது வந்து கொள்ளிடம். இதுதான் வந்து கொள்ளிடம் ஆறு. எவ்வளோ தண்ணி வந்தாலும் கொள்ளுமா, அதனால தான் இதுக்கு கொள்ளிடம்னு பேர் வந்துச்சு. இந்த முக்கம்பூரில் தான் வந்து காவேரியும் கொள்ளிடமும் வந்து பிரியுது. ரெண்டு 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 வாய்க்காலாம் ரெண்டு ஆறாக பிரியுது. இது வந்து கொள்ளிடம். அங்கிட்டு அந்த பில்டிங் தெரியுதுல்ல, இது அதை தாண்டி போனால் அங்கிட்டு வந்து காவேரி. இது கொள்ளிடம் பாருங்கள், ஆறு. தண்ணியே இல்லை சுத்தமாக. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து உடஞ்சது. இந்த இடத்துல தான் இவ்வளோ பெருசு உடஞ்சிருச்சு. அவ்வளோ வெள்ளம் வந்துச்சு அப்போது. இப்போ என்னடானா ஆற்றுல தண்ணியே காணோம். இங்கே பாருங்கள், இதுதான் நடு சென்டர். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து கொள்ளிடம் ஆறு, நடுவில் கரை, இந்த பக்கம் காவேரி ஆறு ஓடுது. சரியாக இருக்கும் கொஞ்சம் தெரியல. பாருங்க, அந்த இடத்துல டேம் உடஞ்ச இடம். அது இப்போ அந்த இடத்துல சிமெண்ட் போட்டு ஏதோ தண்ணி வந்து வெளியேறாமல் இருக்கிறதுக்காக அது சிமெண்ட் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு இந்த பக்கம் புதுசாக பாலம் கட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து இப்போ புதுசாக கட்டுறாங்க டேமு. இந்த பக்கம் அது உடஞ்சிட்டதுனால கொஞ்சம் தள்ளி போட்டு முன்னாடி அந்த பக்கம் டேம் புது டேம் கட்டுறாங்க. இது உடஞ்ச பாலம். இதெல்லாம் இங்கிலீஷ்காரவங்க காலத்தில் கட்டின பாலமா. இவ்வளோ நாள் தாண்டிடுச்சு, பரவாயில்ல. அவங்கள்ட்ட கேளுங்க. இது வந்து பூங்கா பார்க்கு பிள்ளைங்க விளையாடுறதுக்கு. இப்போ எல்லாம் கொரோனா வைரஸ்ன்றதுனால எல்லாம் லாக் பண்ணி கிடக்கு. இல்லைன்னா அவ்வளோ கும்பல் இருக்கும் இந்த முக்கம்பூரில் எப்போ வந்தாலும்.
இது இது வந்து ஒரு சின்ன இது வந்து பார்க்கிறது சின்னது அந்த பக்கம் இன்னும் நிறைய இருக்கு வாங்க அதையும் காட்டுறேன் இதுதான் வந்து மெயின் டேம் திருச்சி காவேரி ஆறு டேம் இதுதான் வந்து வாங்க கிட்ட போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் முக்கும்பூர் டேம் பத்தின வீடியோ ஏதாவது முழுசாக போட்டுடலாமேனு தான் எடுத்துட்ருக்கோம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க பசங்களாம் குட்டி 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 குட்டியாக அவ்வளோ மீனுங்க இருக்கு இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலண்ணா இப்போ நம்ம இந்த பக்கம் இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் ஒன் டூக்கு வந்துட்டோம் மதகுக்கு இங்கிட்டு தான் பார்க்கு இன்னொரு பார்க் சொன்னேன்ல அது இந்த பக்கம் தான் இருக்குது அதையும் காட்டுறேன் ஆனால் லாக் பண்ணி வச்சுட்டாங்க உள்ளே போகிறதுக்கு தான் முடியல பாருங்க இதான் டேம் கொள்ளிடம் டேமு வாங்க போய் அந்த அந்த பார்க்கையும் பார்த்துட்டு நம்ம போகலாம் இப்போ நம்ம இந்த பக்கம் இது வந்து திருச்சியிலேருந்து வந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம வந்து அந்த சைட்லேருந்து வந்தோம் டோல்கேட்லேருந்து வந்தோம் பாருங்கள் அந்த பார்க்கு வந்துட்டோம் பாருங்கள் முக்கம்பூர் பூங்கா ஆற்று பாதுகாப்பு கோட்டம் திருச்சி இந்த பக்கம் நிறைய பூங்கா நிறைய பெருசு பாருங்க இங்கிட்டும் இருக்குது ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாகவே பூங்கா தான் உள்ளுக்கெலாம் இருக்குது நிறையா விளையாடுறதுலாம் டோரா டோரா இந்த போட் மாதிரி இருக்கிறது அதெல்லாம் இங்கே நிறைய அந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து இந்த பக்கம் வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி சர்க்கஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன ஊஞ்சல் சீசா அந்த மாதிரிலாம் இருக்குது பிள்ளைங்க விளையாண்டுருக்காங்க யாருமே இல்லை இந்த பக்கம் எப்படியோ ஓப்பனில் இருந்துச்சு பிள்ளைங்க விளையாடுது
பாருங்க இது வந்து முக்கம்பூர் அந்த பூங்கால வந்து கைபோடு தண்ணி நீர் மட்டும் வந்து மேலே இருக்குதுனால மோட்டர் கீட்டர் எதுமே இல்ல சும்மா லேசா அடிக்கும் போதே இவ்வளவு தண்ணி வருது நல்ல தண்ணி குடிக்குற தண்ணி பசங்களுக்குலாம் தண்ணி தாவி இருந்துச்சு ஓகே फ्रेंड्स இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் வில்லேஜ் ஃபுட் சமையல் தமிழ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க।